என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா வந்து இவர் பெரியப்பா வந்து அவர் யாருன்னா நம்ம மதுவலா தச்சு இருக்காங்களே உங்க அக்கா. அவர் வந்து வெளிநாடு போறாரு. யாருக்கு பாத்தீங்கன்னா மதுவலாக்கா வீட்டுக்காரு. எங்க மாமா வந்து இன்னைக்கு வந்து துபாய் வந்து பயணம் போறாங்க. நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, திடீர்னு பிக்ஸ் பண்ணி திடீர்னு போறாங்க. அவங்கள வழி எடுக்கிறதுக்காக நாங்க வந்து மதுரைக்கு போறோம். இந்த வீடியோலாம் அழுகையில நிறைய இருக்கும் பாருங்க. ஓகே குட்டி, சரி எமோஷனலான டச்சிங்கான ஒரு மிஸ்ஸிங் வீடியோ தான் இது. மெயினாக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறாரு மாமா. இதுக்கு முன்னாடி போயிருக்காருன்னு எனக்கு தெரியல, போயிருப்பாருன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாரு. அப்பா நிறைய வருஷம் போயிருக்காரு. அப்பாவும் இதில் சொல்லிக்கிற அப்பாவும் கூடிய விரைவில் ஃபாரின் போகிறதுக்கு பிளான் இருக்குது. ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏற்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மூணு வீடு முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்பா அதுக்கு முன்னாடியே கிளம்புறாருன்னு தெரியல. ஓகே அவங்க குட்டீஸ், என்ன வந்து அப்பாவுக்கு நம்ம வீட்டுக்கு அடுத்து வந்து அடுத்து வேற ஏதாவது வீடு வந்தாதான், அதுக்கடுத்து வந்து எப்படியாச்சும் வேற யாட்டாதான் போற மாதிரி இருக்கும். வெளிநாட்டு போனா அவர் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்பா வந்து நாலஞ்சு ஊருக்கு போயிருக்காரு. அதனால அவர் ஈஸியா கிடைச்சிரும், பாப்போம். அது அடுத்து அப்டேட் பண்றோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராமே வந்து கூடிய விரைவில் ஃபாரின் போக போறான். மதுரையில வந்து காலையில 11 மணிக்கு இப்பவே எழுப்பி பாருங்க. ஒரு சூப்பரான வீடியோ. கார்ல ஒரு சின்ன சின்ன திங்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துடல. எலக்ட்ரிக் ஜாமான் வாங்கியிருந்தாங்கல்ல, அது வந்து காருக்குள்ளே இருந்துச்சு. அதை எடுத்து வைக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க வேலை பார்த்து. ஏமா 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 அத்தியா சங்கரி கால நான் துரூர் பிடிச்சி விட்டேன். இவன் வரல. A few moments later. கடைசியில பாத்தீங்கடா மோடி ஐயா எதுக்கு இன்னைக்கு வர தெரியல. இன்னைக்கு மோடி ஐயா வராறான், அதனால நாங்க உள்ள போக கூடாதுன்னு கவலை பண்ண மாட்டாங்க. சோகமா இருக்கும் நாங்க. அச்சுட்டே இருக்காரு இந்த மோடி. எங்க அப்பா வேற, மோடி வேற போன நிக்க. என்னமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிமா
ஃபர்ஸ்ட் எங்களால விளையாட போறாரு விட வந்தா மோடி சார் வர்றாரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்களே ஏன் இப்படி மோடி பதினோரு மணிக்கு வர்றாங்க மம்மி எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க எங்க அத்தா அழுதுகிட்டே வரா மைய ஊருக்கு போறாருன்னு இதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிய விடுங்க 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 நல்லபடியா உங்களுக்கு நல்லா சம்பாதிச்சுட்டு வருவார் நல்லா நல்லா இருக்கதானே போறாரு எல்லாரும் அழுது கொண்டு அனுப்புறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க எதுவும் நினைச்சுக்கிருக்காதீங்க எல்லாருமே கொண்டாடுறேன் எல்லாரும் வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே அழுகுறாங்க கஷ்டமா இருக்கு பாக்கணும் இந்த எடு சாமி சாமி எடுங்க நீ பாய் சொல்றியா அங்க போயிட்டு போவோம் மணலூர் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் ஓகே
இவங்க மைய வந்து வண்டி ஓட்டுறாரா சின்ன மைய தண்ணி நிக்கி நிக்கின்னு சொன்னா தெரியுது அவனுக்கு இப்ப நிக்கின்னு சொன்னா தெரியுது எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மணலூர் போறோம், அத்தாச்சி வீட்டுக்கு போறோம். அக்கான்னு சொல்லிதான் பழக்கம் ஆனா உங்களுக்கு தெரியாதுல்ல, அத்தாச்சின்னு தெரியும். சிவா மதுவோட நாத்தனார் வீட்டுக்கு போறோம். நாங்க போனதே கிடையாது, ரொம்ப ரொம்ப நாளா, ரொம்ப நாளா பாரதி வீட்டுக்கு நாங்க போறோம். கல்யாணம் ஆப்பல் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ், அவங்க வீட்டுக்கு நாங்க போலான் இருக்கோம். ஏன்னா இது வரையும் எத்தனை தடவை அவங்க சூர்யா அக்கா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. கடைசி இன்னைக்குதான் போகணும்னு இருக்கு. என்ன ஒரேதான் கல்யாணம் முடிச்சு போலாம் நினைச்சோம், இப்பயே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்க போயிட்டு ஒரு சில நேரம் அங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் நம்ம கீழடி போகணும்னு சொல்லியிருக்கா சிவா. இதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே உள்ள போற இங்க சார் பாரதி வீட்டுக்காக நிக்கிறாரு. பார் பேக் சைட் தான் காமிக்க முடியுது, இதனால அவர் போன் பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்து வந்துட்டோம். இது கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஐபோன் பாரதி வீட்டுக்கு வந்து கட் பண்றீங்க. பாரதி வீடு, இது வந்து அத்தாச்சி வீடு. இங்க டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதா வேணும். உட்கார்ந்துருக்கோம்ல சூர்யா வீட்டுல. இந்த எட்டியோட பாக்கல வரு, என் தங்கச்சி வந்து போன் பண்ணி திட்டிட்டு போகல. உடனே வந்து இப்ப வந்து ரொம்ப நல்ல வருமா நிக்கிறாரு. நான் அவரை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. எங்க வீட்டுக்கோட புது மருமகன், எங்க குடும்பத்தில் சாமி, எங்க குடும்பத்தில் இவர் வந்து இப்படி வந்து அண்ணே இவ்வளவு நேரம் வந்து உள்ள வந்து பேசல, என் தங்கச்சி போன் வந்து திட்டிருச்சு. என்ன மாதிரி எனக்கு உள்ள போய் பேசுங்கன்னு. தங்க பிள்ளை எங்கடி, தங்க பிள்ளை சீனி கரும்பு, சீனி கரும்பு. வந்தோன்னே டீ குடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதோட இது வந்துருச்சு. வேலை நடக்கும் அழு வச்சுட்ட. என்னம்மா தண்ணி வேணுமா? வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அத்தாச்சி வீட்டுல சாப்பாடு. ராம் நானே ஒரு நாளா கடலூர்ல இருந்து வந்த ஒரு ஃபேமிலி சாப்பாடு கேட்டா ஆட்ரு உட்காந்துருந்தேன். டிக்கெட் காண்டி உட்காந்து என்கிட்ட கேட்டாயா கேளுடைய சுகத்தில் முடிஞ்சே அத்தை. என் அத்தை வந்து மயன் வந்து ஊருக்கு கிளப்பிட்டாருன்னு அவர் மனசு பூரா அங்கதான் இருக்கு மயன் மேல. ஐயாதி இவெல்லாம் அழுகுற மாமா ஊருக்கு போறாருன்னு அதே அவர்தான். சோகமா இருக்காங்க.
ஒரு வழியா ஒரு ஆளை தள்ளி விட்டு வந்துட்டோம் ஃப்ளைட்ல, போக முடியல எங்களால வந்து. கஷ்டமான இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணா, நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். பட் அவரு வைஃப் ஃபீல் தான், ஆனா வந்து வெளியில காட்டிட்டு அவ்வளவு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கனால எல்லாரும் அழுதாங்களா. அப்ப அவ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா, எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான். அந்த மாதிரி கூத்தாண்டல வந்து நிறைய பேர் இன்னைக்கு போயிருக்காங்க பயணம். அப்புறம் மாப்பிள்ள போயிருக்கேன், எல்லாருமே சொந்தக்காரவங்க தான் மாப்பிள்ள போயிருக்காங்க. அப்புறம் அப்பா, எனக்கு அப்பா இன்னொரு அப்பா மாமாவும் எனக்கு தெரியல அது சொந்த என்ன சொந்தம்ன்றது தெரியல. ஆமா, ரெண்டு முறையில எங்களுக்கு சொந்தமாகும். அவரு பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க, அதுவே சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ரைட், எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க ரிலேட்டிவ், ரொம்ப ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு ரிலேட்டிவ். யாருமே போடல, அவங்க அந்த வண்டி அவங்க கார் வந்துச்சு, அவங்க எல்லாருமே சிவம். அது வந்து நான் அழுதே மாட்டேன், ஏன்னா வந்து நான் அழுதுனா மாமா அழுதுருவாங்க. ஏன்னா மாமா வந்து மகிழனையும் பாத்துட்டு அழுதா, கண் கலங்கிருச்சு, பேச முடியல, பாக்காம ஓடி போயிட்டாரு பாவம் அண்ணே. சரி, போயிட்டு வரட்டும், ரெண்டு வருஷம் இருக்கணுமா, ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு கண்டிப்பா அவங்க ஒரு நிலைமைக்கு வந்துடணும். ஏன்னா கடன் எல்லாம் இருக்கு அக்காக்கு, எல்லாத்துக்குமே கடன் இருக்கு. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்குனா, நான் வந்து வெளிநாடு இல்ல, வெளிநாடே விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு வேலை பார்க்கணும் தான். நம்மளோட நிலைமை அப்படி இருக்கு, என்ன பண்றது.